அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்? இலங்கையின் சுதேச ஓவியர் ACGS அமரசிங்க முதலியார் என்ற ஓவியர் தான் பார்க்க போறோம். வாங்க பாப்போம். 1833 ஆண்டு காலி மாவட்டத்தின் தொடர்ந்துவே என்ற இடத்துல தான் பிறக்கிறாரு. அதே சமயத்துல சுருக்கமா பார்த்தோம். சோ இவர் வந்து இயற்கை வாதம் என்ற ஒரு கலைமுறைக்கு இந்த ஓவியம் வரைந்தார். அதே சமயத்துல இப்ப ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா மத்தவங்க வந்து பெஸ்டல் வர்ணங்கள் அந்த மாதிரி தான் பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சார். ஆனா இவர் வந்து கேன்வஸ் துணியில எண்ணெய் வர்ணத்தை பயன்படுத்தாரு. அதே நேரத்துல எண்ணெய் வர்ணம்னா தைலம் வர்ணம்னு சொல்லலாம். அதே தான் நீர் வர்ணம் வாட்டர் கலர் அதையும் பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சிருக்காரு. சோ அடுத்து வந்து நம்மளுடைய ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியாரோட ஓவியங்களுக்கு போனா ரீட் மாவத்தை உங்களுக்கு பார்க்க முடியாத இருக்கும். ரீட் மாவத்தை, பூனைக்குட்டி, பேயோட்டியின் மகள் அதாவது பேய் நடனக்காயின் மகள் சொல்லலாம், அல்லது யக்கதூரு நியனின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தொழிலின்மை, வடுவாக கேந்திர அல்லது தச்சனின் வீடு என்ற பெயர்ல நினைக்கலாம். சோ நம்ம இவ்வளவு தான் இவரது அறிமுகம். சோ நம்ம அடுத்த பார்க்க போனா இவர் முதலாவது ஓவியத்தை பார்ப்போம். முதலாவது ஓவியம் பேய் நடனக்காரியின் மகள் அதாவது யக்கதூரு நியனிய அல்லது பேய் நடனக்காரியின் மகள் பேயோட்டியின் மகள் சொல்லலாம். சோ இது முதலாவது கலைஞர் யாரு உங்களுக்கு தெரியும், ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார். ரெண்டாவது விஷயம் இனம் காண்க, இது என்ன படம், இனம் காண்க, என்ன இனம் காண்க, பேய் நடனக்காரியின் மகள். அடுத்து ஊடகம், என்ன ஊடகத்துல வரைஞ்சிருக்காரு, கேன்வஸ் துணியில் எண்ணெய் வர்ணம் அல்லது தைல வர்ணம் சொல்லலாம். சோ அடுத்து வந்து கருப்பொருள், என்ன கருப்பொருள் வரையப்பட்டிருக்கு, அதாவது ஒரு குறைந்த வெளிச்சம் உள்ள ஒரு அறையில அந்த வெளிச்சம் வந்து தன் முகத்துல பட்டு ஏதோ அந்த அந்த பெய் நடனக்காரி மகள் வந்து ஒரு பொருளை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு, பயப்படுற மாதிரி தான் அது வரையப்பட்டிருக்கு. இதுல ஒழுங்கமைப்புன்னு எடுத்துக்குவாங்க, ஒழுங்கமைப்பு எடுத்துக்கிட்டா பாரு உங்களுக்கு பார்க்க படத்துல பார்க்கக்கூடியதா இருக்கும். பாரு மேல உச்சில ஒரு முகமுடி காணப்படும், பிண்டு ஒரு முகமுடியும் காணப்படும், நிலத்துல வந்து ஒரு வகையான ஒரு உடுக்கை காணப்படும், அதாவது முன்னுக்கு வந்து ஒரு தீச்சு வாழை காணும், அந்த தீச்சு வாழையை பார்த்து அந்த பெண் வந்து பயப்படுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒழுங்கமைப்பு. சோ அடுத்த விஷயம் வந்து கியூரஸ் கீரோ என்ற ஒரு கோட்பாடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. கியூரஸ் கீரோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், அன்பார்ந்த மாணவர்களே, ஒளி நிலையை அடிப்படையாக கொண்ட ஒரு கோட்பாடு தான் கியூரஸ் கீரோன்னு சொல்லுவோம். சோ அது ஒழுங்கமைப்புல வந்து கியூரஸ் கீரோ என்ற கோட்பாடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அந்த பெண் வந்து சாந்தி கிரியைகள், சாந்தி கிரியைகள் என்ற உடைய அணிஞ்சு அவன் அந்த பெயிண்ட் வந்து காணப்பட்டான். சரியா? அடுத்த விஷயம் முக்கியமானது, செவ்வியல் வர்ணங்கள் அதாவது செம்மஞ்சள், மஞ்சள், சிவப்பு போன்ற குடும்ப வர்ணங்கள், செவ்வியல் வர்ணங்களை பயன்படுத்திருக்காங்க. அதே சில கபில வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டாங்க. சோ இதுதான் பெயிண்ட் அண்ட் என்ற மகளோட ஓவியத்தின் மதிப்பீடு. சோ ரெண்டாவது ஓவியம் பார்த்தோம். ரெண்டாவது ஓவியம் வந்து வடுவாகை கேந்திர சிங்கம் சொல்லுவாங்க, அல்லது தச்சனின் வீடு தொழிலின்மைன்னு சொல்லலாம். சோ இனம் காண்க, வடுவாகை கேந்திர, கலைஞர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார், ஊடகம், ரெண்டாவது ஓவியம் தொழிலின்மை அல்லது வடுவாக எதிர பார்க்கறோம். சோ இனம் காண்க, வடுவாக எதிர அல்லது தச்சினி வீட்டு சொல்லலாம். சோ ஓவியம் ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார். அடுத்து ஊடகம், இதால வரையப்பட்டிருக்கு, கேன்வஸ் துணியில் எண்ணெய் வரணும். அடுத்து வந்து இனம் காண்க பார்த்தாச்சு. சோ கருப்பொருள், என்ன கருப்பொருள் வரையப்பட்டிருக்கு, அதாவது ஒரு தச்சனோட வறுமை நிலையை காட்டுற மாதிரி ஓவியம் வரையப்பட்டிருக்கு. சோ அடுத்து ஒழுங்கமைப்பை பார்ப்போம். எப்படி ஒழுங்கமைப்புனா அதாவது ஒரு ஒரு ஜன்னலினுடைய ஒரு குறைந்த வெளிச்சம் உள்ள, அதாவது ஜன்னல ஒரு வெளிச்சம் வருது, குறைந்த வெளிச்சமா வருது, வந்து அந்த வெளிச்சம் வீட்டுக்குள்ள பட்டு அவன் முகத்துல படுற மாதிரி, அந்த வெளிச்சம் முகத்துல படுற மாதிரி காணப்படுது. ஒரு சோக நிலை, ஒரு மறைவு நிலையை காட்டுறாங்க. சோ ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகனும் குடும்பத்தில் இருக்க மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அந்த ஆண் மகன் உட்கார்ந்துருக்காரு, ஒரு பெண் வந்து கையில் ஒரு குழந்தை வச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் காணப்படுது. சோ இதுல முக்கிய பண்புகள் ஒழுங்கமை பார்ப்போம். என்னது, கியூரஸ் கியூரோ என்ற கோட்பாடு பயன்படுத்தப்பட்டது. அடுத்து செவ்வியல் வர்ணங்கள், முதலே சொன்னேன் செவ்வியல் வர்ணங்கள், செங்கு மஞ்சள் அந்த மாதிரி ஒரு கவிழ்நிலங்கள் வந்து செவ்வியல் வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தூடு தர்சனம் ஏற்பாடு சார், தூடு தர்சனம் என்று கோட்பாடு வரையப்பட்டிருக்கு. முன்னணி, பின்னணி, மத்திய அணி அந்த போன்ற தளங்களுக்கு ஏற்ப வர ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஓவியில ஒழுங்கமைப்பா. சோ இதுல முக்கிய பண்புகள் எடுத்துக்கிட்டா என்னன்னா முப்பரிமாணத்தன்மை, தூடு தர்சனம், கியூரஸ் கீரோ போன்ற கோட்பாடுகள் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இவ்வளவுதான் ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார் என்பவரோட ஓவியம் மதிப்பீடாகும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சோ சார் இதெல்லாம் படிச்சு முடிச்சீங்க, இத்தனை வினாக்கள் பேச கேள்வியில் வரும். சோ அன்பாந்த மாணவர்களே, எப்படி கேள்வியில் வரும்னா எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் இருக்கு. சோ எப்படி கேள்வியில் வரும்னா, ஒண்ணு வந்து உங்களுக்கு தெரியும் கீரோஸ் கீரோ என்றால் என்ன, அவரு கேள்வி கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து படங்களை கொடுத்துப்பட்டு கேட்கலாம், படங்களை கொடுத்துப்பட்டு கேட்கலாம். கலைஞர் யார், ஊடகம், இனம் காண்க, அல்லது என்ன ஊடகத்தில் வரையப்படும் போன்ற வினாக்கள் கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து பேயோட்டியின் மகள் என்ற ஓவியத்தை வரைந்தவர் யார் என்றவாறு கேள்வி கேட்கலாம். அல்லது மிக பொருத்தமான விடையின் கோழிடுக, நான்கு விடைகளை கொடுத்துட்டு அது ஒரு விடைக்கில கோழிடுகள் கேட்கலாம். மிக பொருத்தமான விடையின் கோழிடுக கொண்டு கேட்கலாம். ஏன்னா சாஸ்திர கோட்பாடு அனுசரிச்சு கென்வஸ்டின் ஓவியில் வரைஞ்ச ஒரு கலைஞர் ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம்.
சோ இப்படிப்பட்ட கேள்விகள் தான் தொடர்ந்து வந்தவண்ணமே காணப்படும். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்த்தோம், ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார் இந்த ஓவியங்களை பார்த்தோம். சோ இனிவரும் காலங்களில் இது தொடர்பான வினாக்கள் எப்படி வருது அதையும் நம்ம பார்த்துட்டோம். சோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.